ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நேச்சர் க்ரீன் ஃபார்ம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டெக்னோஇசெட் மருந்து பற்றி தாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பொதுவாக நெற்பயிருக்கு முக்கியமான நியூட்ரிஷனில் பார்த்தீங்கன்னா ஜிங்க் அத்தியாவசியம். இந்த ஜிங்கை எப்படியெல்லாம் பயிருக்கு அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரம்பு ஓட்டிட்டு சேர்த்துல ஜிங்க் சல்பேட்டு அப்படிங்கிற மருந்தை ஏக்கராக 10 கிலோ அளவில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நடவு நடுவாங்க. அப்படி இல்லைன்னா நடவு நட்ட பிறகு 8-20 நாளுக்குள்ளே ஜிங்க் சல்பேட்டை அப்ளை பண்ணுவாங்க. பொதுவாக மார்க்கெட்டில் இருக்கிற ஜிங்க் சல்பேட் பார்த்திங்கன்னா, ஒன்று வந்து 21% இருக்கும், இன்னொன்று வந்து 33% வரைக்கும் இருக்கும். இந்த ஜிங்க் சல்பேட் எதுக்காக நம்ம வயலில் பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி உப்பு தண்ணி உலகைனி அப்படி உள்ள இருக்கிற வயல்களில் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஜிங்க் சல்பேட் போட்டு நட்டோன்னா அருமையாக பச்சை கட்டி பயிர் நல்லா திரும்பும். நம்ம நார்மலாக இந்த மாதிரி உப்பு தண்ணி உலகைனி அந்த மாதிரி இருக்கிற இடத்துல ஜிங்க் சல்பேட் போடாமல் நட்டால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சரியாக பயிர் வந்து நடவு நட்டு ஒரு 10 நாள் வரைக்கும் பார்த்தா சரியாக பச்சை கட்டாமல் வேர் வளர்ச்சி இல்லாமல் வேர் அழுகி போய் நாற்று செத்து போகும். முக்கியமாக இது வந்து வெயில் காலத்தில் நம்ம இதை கண்டிப்பாக போட்டே ஆகணும். இப்படி போட்டு நடும்போது பார்த்திங்கன்னா பயிர் கொஞ்சம் நல்லா செழிப்பாக வளரும். நார்மலான ஜிங்க்கு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து 21% இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 33% இருக்கும். இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஏக்கராக 10 கிலோ என்ற அளவில் போடுவாங்க. மார்க்கெட்டில் இந்த ரெண்டு டெக்னிக் மட்டும்தான் கிடைக்கிது. இப்போ பார்த்தீங்கன்னா நியூ அட்வான்ஸ் டெக்னிக்கில் வந்திருக்க ஜிங்க் சல்பேட் பார்த்திங்கன்னா டெக்னோஇசெட், இது ஒரு மிக்சடு ஃபெர்டிலைசர். அதாவது மிக்சடுனா இதில் வந்து ரெண்டு டெக்னிக் கொண்டு வந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு டெக்னிக்கில் பார்த்தீங்கன்னா ஜிங்க்கு 14% இருக்கும், அதுக்கப்புறம் ப்ளஸ் சல்பர் 65% இருக்குது. இதோட கம்பெனி நேம் பார்த்திங்கன்னா சல்பர் மில்ஸ் லிமிடெட். இந்த டெக்னோ ஜிங்கோட ஏக்கரேஜ் அளவு பார்த்திங்கன்னா ஏக்கருக்கு 4 கிலோ. இந்த 4 கிலோ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடவு நடுறதுக்கு முன்னாடி பெரம் போட்டுட்டு சேர்த்துல அடியில் அடி உரம் போடும்போது அதை கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம போடுறதுனால நல்ல பயன் கிடைக்கும். அப்படி இல்லையா, போட்டு நட்டதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 8-20 நாளைக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணலாம். மற்ற ஜிங்க் சல்பேட்டோட கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா, இந்த டெக்னோவேசர் ஈஸியாக 3 நாளுக்குள்ளே நல்லா வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தூர் நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும். இதில் வந்து சல்பர் கலந்துருக்கிறதுனால, சல்பர் ஒரு ஃபங்கசைட், இதனால் வந்து மண் மூலம் பரவக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்தும். அதுக்கப்புறம் வெயில் காலத்தில் இது போடுறப்போ பார்த்திங்கன்னா, வெயில் காலத்தில் நார்மலாக பார்த்திங்கன்னா பேன் வந்து இழப்பேன் அதிகமாக தாக்க ஆரம்பிக்குது. இதனால் பார்த்திங்கன்னா பேனும் உங்களுக்கு வந்து இழப்பேனும் வராமல் தடுக்கும். இந்த டெக்னோசர் நம்ம நெற்பயிரில் அடிரூமாகவும் உபயோகப்படுத்தலாம், அப்படி இல்லைனா மேலுரமாகவும் உபயோகப்படுத்தலாம். இந்த டெக்னோசெட் நம்ம 25 நாளைக்குள்ளே பயன்படுத்தலாம். நீங்களும் இந்த டெக்னோசெட்டை யூஸ் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரெண்டுத்துக்கும் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஜிங்க் சல்பேட்டுக்கும் இந்த டெக்னோசெட்டுக்கும் கம்பேர் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும். இந்த டெக்னோசெட்டை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டெக்னோசெட்டோட விலையை பற்றி பார்த்தோம்னா, ஒரு ஏக்கருக்கு 4 கிலோ, அந்த 4 கிலோ பார்த்தீங்கன்னா 700 அப்ராக்சிமேட்டில் சொல்கிறேன், 700 ஒரு 780 வரைக்கும் இருக்கலாம். தேங்க்யூ.